ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிப்பு முடிச்சு வந்த உடனே காலேஜ் முடிச்சு வந்த உடனேவும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனியில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் ஸோ இவங்க எல்லாருமேவும் இங்கே ட்ரைனிங் எடுத்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி போனாங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட், நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து கோடிங் நாலேஜ்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பிளேஸ்மெண்ட் ஆக முடியலை. ஸோ டெய்லிக்கும் நான் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி படித்து இப்போதான் நான் வந்து செவன்த் மந்த்து தான் வந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன். ஸோ அப்படின்னா எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, உங்களாலேயும் ப்ரோ மாதிரியே ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் இன்டர்வியூ ஃபீல் இருக்குன்னு சொன்னீங்க, சிங்க வந்ததுக்கு அப்புறம் அதில் எப்படி முடியும்? ஸோ ஓகே சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் மற்ற இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது, ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இங்கே ஜாயின் பண்ணிங்க? ஏன் காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், சிங்க வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணி உங்களை மாதிரியே கை நிறைய நீங்களும் சம்பளம் வாங்க முடியும். ஓகேங்களா? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிற முடியும். பட் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எந்த லாங்குவேஜ் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போக முடியும். ஸோ அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மேம் வந்துட்டாங்க, மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஹாய் மேம், இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்களை பற்றி நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னே நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யார், நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா, சொல்லியிருக்கு. ஓகே, என் பேர் கிருத்திகா, நான் யூனிட் டெக்னாலஜிஸில் பாஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனியில் பாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்க தான் வந்து லாஸ்ட்டாக இப்போ பேட்ச் முடிச்சுட்டு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டிங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களோட குவரிஸ் என்ன இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாமா? ஓகே, எனக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ கம்பெனியில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்டு தான் நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிப்பு முடிச்சு வந்த உடனே காலேஜ் முடிச்சு வந்த உடனேவும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனியில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் ஸோ இவங்க எல்லாருமேவும் இங்கே ட்ரைனிங் எடுத்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி போனாங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? என்னோட நேம் வந்து பிரியா, நான் வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 2021 பாஸ் அவுட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே மேம் சொல்லுங்கள், நீங்கள் ஆக்சுவலி இந்த யூனிட் டெக்னாலஜியில் என்ன ப்ரோக்ராமிங் படிச்சிங்க? நான் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜனவரி வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 4 or 5 months வந்து இங்கே தான் யூனிக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணேன், இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கேன், 7th month தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரே பேஜா? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எவ்வளோ சேலரியில் நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு, நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து கோடிங் நாலேஜ்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து ஃப்ரீயாக எவாலுவேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவங்களாம் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு 3 months or 4 monthsலேயே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. என்னால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பிளேஸ்மெண்ட் ஆக முடியலை. ஸோ டெய்லிக்கும் நான் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி படித்து இப்போதான் நான் வந்து 7th month தான் வந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன், 4.2க்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன் சார். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? நான் 2021 பாஸ்ட் அவுட். கிடைக்கும் கண்டிப்பாக, எந்த டிகிரி படித்தாலும் ஐடிக்குள்ளே பிளேஸ் ஆக முடியும். ஆனால் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிற விஷயத்தை ஈஸியாக கன்வே பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக தேவை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, உங்களாலேயும்
ப்ரோ மாதிரியே ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ, கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் இன்டர்வியூ ஃபெயில் இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதில் எப்படி போச்சு? கம்யூனிகேஷன் கிளாஸ் ஃப்ரீயாகவே எடுத்தாங்க, நிறைய மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. ஓகே ஓகே, அதனால இன்டர்வியூ ஃபெயிலாக எனக்கு போயிடுச்சு, அதனால நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் ஆகிட்டேன். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன இருக்கணும்? டிகிரி வந்து ஃபஸ்ட்டு மஸ்ட்டாக இருக்கணும், அப்புறம் கம்யூனிகேஷன் லெவல் வந்து நார்மலாக இருந்தாலே ஓகே தான். ஓகே ஓகே, ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு ஏதாச்சும் இருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது தாங்க, ஸோ ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும், அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இருந்து இருந்தாலே போதும், நம்மளால் ஐடி கம்பெனியில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே சொல்லுங்கள், ஸோ இது இல்லாமல் மற்ற இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது, ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இங்கே ஜாயின் பண்ணிங்க? ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரீ எவாலுவேஷன் வச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், ஸோ அப்போ வரப்போ வந்து இவங்க வந்து எனக்கு, நான் ஆக்சுவலாக சிங்கிள் பேரண்ட். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவங்க ஸ்காலர்ஷிப்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, ஸோ அதில் வந்து நான் ஒரு எலிஜிபிளான, நான் சிங்கிள் பேரண்ட்ன்றதுனால எனக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஓகே, மொத்த ஃபீஸில் உங்களுக்கு பாதி இல்லையா? ரைட், ஓகே, 20K வந்து ஃபீஸு, ஸோ 10K தான் வந்து இவங்க என்ன ஃபீஸ் வாங்கிக்கிட்டு. ஓகே ஓகே ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காகவும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் கிளாஸஸ் வந்து டெய்லிக்கும் எடுப்பாங்க, நான் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் பேசுவேன், ஃப்ளூயண்ட்டாக வராது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கம்யூனிகேஷனையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து கிளாஸஸ்லாம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஸோ நிறைய எல்லாமே என்கொயரிஸ் பண்ணிட்டு ஃபைனலிஸ்டாக தான் வந்து யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து சூஸ் பண்ணேன். சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே மேம், சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஸோ நான் ஸ்காலர்ஷிப்பில் ஜாயின் பண்ண தான் சொன்னாங்க இல்லையா, பாதி ஃபீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது சிங்கிள் பேரண்ட்க்கு ஜாயின் பண்ண தான் சொன்னாங்க, இது இல்லாமல் வேறு யார் இருக்கலாம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க? அவங்க சொன்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக 12th மேக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்து 80%க்கு மேலே மார்க் வச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கும் நாங்கள் 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன அனதர் ஒன் ஸ்காலர்ஷிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம TNPSC Group 1 and Group 2 எழுதிட்டு கிளியர் பண்ணாமல் அதோட ஹால் டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஃபீஸ் தான். ஓகேங்களா? சரி ஓகே மேம், பொதுவாக ஒவ்வொரு வீடியோலுமே கடைசியில் உங்கள்கிட்ட கேட்பேன், ஸோ அந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது மக்கள் சொல்ல வரீங்களா ஸ்டூடெண்ட்டுக்கு? ஒரு பேட்சுக்கு நாங்கள் வந்து 12 students வந்து படித்தோம், அதில் வந்து 10 students தான் நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்கோம். ஓகே, பேலன்ஸ் 2% வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலை. என்ன காரணத்தால் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா, ரெகுலராக கிளாஸ் வர்றது கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதில் கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் ஆகலாம் ஐடி பிளேஸ்க்கு. ஓகே ஓகே, ஸோ கிளாஸ்க்கு வந்து ரெகுலராக வரணும் இல்லையா? பர் டேக்கு 3 hours வைப்போம், ஸோ அந்த 3 hours கண்டிப்பாக வந்திருக்கணும். அண்ட் 120 days அதாவது கோர்சஸ் பேஸ் பண்ணி கிளாஸ் டியூரேஷன் சேஞ்ச் ஆகும், அதாவது மந்த்ஸ் 10 சேஞ்ச் ஆகும், அந்த மந்த்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே, ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். ஸோ அதாங்க, இங்கே காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணி இவங்கள மாதிரியே கை நிறைய நீங்களும் சம்பளம் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லையும் வருது. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் நம்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய உங்களை மீர் டாடா, பை பை, சி யூ.